हेलो फ्रेंड्स वेलकम टू राशि स्टडीज इदु उंगल सुकन्या इन्नैक्की नम्म पार्क्क पोरदु डिस्ट्रिक्ट एजुकेशन ऑफिसर आवरदु एप्पडि अदुक्कु एलिजिबिलिटी क्राइटेरिया एन्ना एज लिमिट एन्ना क्वालिफिकेशन्सला एन्नन्ना एग्जाम पैटर्न एप्पडि इरुक्कुम எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்டர்ஸ் வந்து எங்கே அலோகேட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் என்ன இதோட ஜாப் ரோல் என்ன சேலரி டீட்டெயில்ஸ் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறதுனா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிசி தான் கண்டக்ட் பண்ணுது இது குரூப் 1 சி சர்வீஸ் எக்ஸாமாக கால்குலேட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் பிசி எல்லாருக்குமே உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஓப்பன் கேட்டகரி அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க மட்டும் அவங்களுக்கு 30 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் கவர்மெண்ட் எய்டட் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வயது வந்து 40 வயசுக்கும் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து இந்த டீச்சர்ஸ் கோட்டால் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ உங்களோட வயசு வந்து 40 வயசுக்கு மேலே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டிஎன்பிசி குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் 41 டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அது நவம்பரில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நவம்பரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த வாட்டி உங்களுக்கு எப்போ எக்ஸாம் என்ன டேட்டில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மறுபடியும் வீடியோ போடுவோம் ஸோ நீங்கள் வந்து நவம்பரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுனால கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருந்தே இந்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் 1 குரூப் 2 டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மூணுக்குமே சிலபஸ் வந்து ஒரே மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதுக்கு 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் தான் வேரி ஆகும் ஸோ ஜென்ரலாக ஒரே ஃபார்மெட் தான் இருக்கும் அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி காமர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும் மித்த சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்க இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிடிஆர் பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி முடித்து ப்ளஸ் பிஎடும் முடிச்சிருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் ஓகேங்களா அடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து 3 செட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லுவாங்க அடுத்து மெயின் எக்ஸாம் அடுத்து வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிலிமினரி எக்ஸாமுங்கிறது இது குவாலிஃபையிங் எக்ஸாம்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும்தான் மெயின்ஸ் எக்ஸாமில் குவாலிஃபை ஆக முடியும் ஓகேங்களா இதில் எவ்வளோ எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அதாவது சூசி ஆன்சர் தான் கேட்பாங்க உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 200 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க 300 மார்க்ஸ் அதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு 1.5 மார்க்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் எழுதணும் அடுத்து வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 175 க்வெஸ்சன்ஸும் இருக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே 10th சிலபஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட்டு 130-140 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மெயின்ஸில் குவாலிஃபை ஆவீங்க ஏன் வந்து 300க்கு 130-140 வாங்கினா போதும் அப்படின்னா இதுக்கு காம்படிஷன்ஸ் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தால் ஒரு வந்து 1 lakh பீப்புள்ஸ்க்கு மேலே எழுதுவாங்க பட் இதுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து காம்படிஷன்ஸ் கம்மி மினிமம் வந்து உங்களுக்கு 5000 or 10000 மெம்பர்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸே போடுவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஈஸியாக நம்ம எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து மெயின் எக்ஸாம் இந்த மெயின் எக்ஸாம் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்புன்னு சொல்லுவாங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்னால் நீங்கள் எஸ்சிஏ டைப்பில் எழுதணும் ஓகேங்களா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்குது ரெண்டு பேப்பருமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில்
டைப்ஸில் தான் வரும். அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்பாங்க. உங்களுக்கு 300 மார்க்ஸ்க்கு அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, 3 hours. அதே மாதிரி பேப்பர் டூக்கும் உங்களுக்கு 300 மார்க்ஸுக்கு 3 hours. இது எல்லாமே 10 மார்க் கொஸ்டின்ஸும் 15 மார்க் கொஸ்டின்ஸும் மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதில் சாய்ஸஸ் 100 சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் வந்து சாய்ஸ் பேஸ் பண்ணியும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அடுத்து பேப்பர் த்ரீங்கிறது அப்ஜெக்டிவ் டைப்ஸ், அது வந்து எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்கும், பிஎட் சிலபஸை பொறுத்து இருக்கும். ஸோ உங்களுக்கு 300 மார்க்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, 200 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ஒரு க்வெஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா? 3 hours உங்களுக்கு எழுதணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது டோட்டலாக உங்களுக்கு 900 மார்க்ஸ்க்கு வருதுங்க. ஸோ மெயின்ஸில் வந்து 900 மார்க்ஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் 120 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1020 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ப்ரிமினரி எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5000 ஆர் 10,000 பீப்புள்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு எழுதுவாங்க. இதில் வந்து எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்வளோ ஹையஸ்ட்டாக எடுத்திருக்காங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் குவாலிஃபைங் போடுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 30 போஸ்டிங் தான் வரும் அப்ராக்சிமேட்டாக. இதில் வந்து 2017 வரைக்கும் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க, இன்னும் 2018, 2019, 2020, 2021, இப்போ 2021. ஸோ இது வரைக்கும் இன்னும் போஸ்டிங் போடலை, இந்த எக்ஸாமும் குவாலிஃபர் பண்ண. அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 50 சீட்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரிமினரி எக்ஸாம்ஸே நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி 5000 ஆர் 10,000 பீப்புள்ஸ் எழுதும்போது அதில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. ஃபில்ட்ரு பண்ணிக்கு 1:20 அந்த ரேஞ்சில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 20 பேர் அப்படிங்கிற அளவில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லிமிட்டட் சீட்ஸ் தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் எதுதான் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வரும். இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ அதில் ஒரு 10 or 20 ரேங்கிங்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபீஸர் போஸ்ட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் இன்னொன்று இன்டர்வியூவில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்வியூக்கு 120 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 54 எபோவ் கொடுத்துருவாங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் எப்படி வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 90 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். மெயின் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ ஹையஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வரும். அதனால் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது எப்பயுமே மெயின் எக்ஸாமுக்கு ஓவராக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் அதாவது 2018 உங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு ஃபஸ்ட் ரேங்க்குக்கு அப்படின்னா, உங்களுக்கு 565 ரேஞ்சஸில் வந்திருக்கு மெயின் எக்ஸாமில். ஓகேங்களா? 600 மார்க்ஸ் வர மாதிரி உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எழுதினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும். அதாவது நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎட்டும் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து டீச்சர்ஸ் கோட்டாவில் அலோகேட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டீச்சர்ஸ் கோட்டாவில் அலோகேட் ஆகணும் அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட ஜாப் ரோல்னா என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸில் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், இல்லைனா டெப்டி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லாட்டினா அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், சப் டிவிஷனல் எஜுகேஷனல் ஆஃபீஸர், பட்ஜெட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களோட ஜாப் ரோல்ஸை வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு சேலரின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டார்டிங் பேக்கேஜ், மிட் லெவல் பேக்கேஜ், அதே மாதிரி சீனியர் லெவல் பேக்கேஜ்னு போயிட்டுருக்குங்க. ஸோ இதுதான் சேலரி பேக்கேஜ். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஹையர் போஸ்டெல்லாம் வரலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆவீங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 1 போஸ்ட்லேயே ஹையர் போஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து சிஇஓ ஆகலாம், அதாவது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கடுத்து டெப்டி டைரக்டர் ஆகலாம், அடுத்து டைரக்டர் ஆகலாம், அடுத்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில்
ஹையர் போஸ்ட்ல கிடைக்கிறதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.